हेलो गुड मॉर्निंग स्टूडेंट्स नम्बर नेक्स्ट वो पाकपो थर्ड यूनिट नालूमें नालु फाइव मार्क पातर ना ऐसे नेशनल हेल्थ प्लानिंग फाइव इयर्स प्लान फर्स्ट पाकपो नेशनल हेल्थ प्लानिंग सर इत वो फाइव मार्क पातको रे मूँ पेज फाइव मार्क एव्वलो वो शार्ट पड़ी एलमो अल्विका सर फर्स्ट वो नेशनल हेल्थ प्लानिंग अब उन्वे नम्बर वो नर्सिंग प्रोसेस पढ़चर प्लानिंग इम्प्लीमेंटेशन एवल्यूशन रेशनलना नेशनल हेल्थ प्लानिंग अब इत व नम्बर प्लान पड़पो सर नम्बर नेशन हेल्थ संबंध प्लान पड़पर अब प्लानिंग अब अब सर नेशनल हेल्थ प्लानिंग हैज बीन डिफाइंड बाय डब्ल्यूएचओ एज द ऑर्डरली प्रोसेस ऑफ डिफाइनिंग कम्युनिटी हेल्थ प्रॉब्लम्स आइडेंटिफाइंग अनमेट नीड्स அதாவது WHO வந்து நேஷனல் ஹெல்த் பிளானிங்க்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த டெஃபினேஷன் தான் எழுதணும் மேலே இதுல வந்து பேராகிராஃப் பேராகிராஃபாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து சப்ஹெட்டிங் போட்டு தான் எழுதணும் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு வந்து நேஷனல் ஹெல்த் பிளானிங் அப்படின்னு போட்டுட்டு டெஃபினேஷன் போட்டு இதை எழுதுங்க கீழே வந்து ஹைஃபன் போட்டு WHO அப்படின்னு போடுங்க ஏன்னா WHO கொடுத்த டெஃபினேஷன்ஸ் தான் இது த ஆர்டர்லி ப்ராசஸ் ஆஃப் டிஃபைனிங் கம்யூனிட்டி ஹெல்த் ப்ராப்ளம் அதாவது நம்ம என்ன ப்ராசஸ் இது வந்து ஒரு ப்ராசஸ்ஸு ஏன்னா அடுத்தடுத்து உள்ளது பிளான் பண்ண போகிறோம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம் எவல்யூஷன் பண்ண போகிறோம் அப்போ அதனால் இது வந்து ஒரு ப்ராசஸ்னு சொல்கிறோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி ஹெல்த் ப்ராப்ளமாக வந்து டிஃபைன் பண்ணுறோம் அடுத்தது ஐடென்டிஃபையிங் அன்மெட் நீட்ஸ் அதாவது அவங்களுக்கு கிடைக்காத தேவைகளை பற்றி நம்ம வந்து தேவைகள் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அண்டு சர்வேயிங் த ரிசோர்ஸஸ் அதுக்கு வந்து அவங்களோட தேவை கிடைக்கல அப்படின்னா அப்போ அது அந்த ரிசோர்ஸஸ் அது எதன் மூலயமா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத அடுத்து நெக்ஸ்ட் பார்க்குறோம் அடுத்தது வந்து டு மீட் தம் அந்த ரிசோர்ஸஸை வந்து நம்ம மீட் பண்ணுறோம் அண்ட் எஸ்டாப்ளிஷிங் கோல்ஸ் விச் ஹவ் ஹை ப்ரையாரிட்டி ஆர் ரியலிஸ்டிக் அதுக்கப்புறம் நம்மளோட கோல் என்ன அப்படின்ற அவங்களுக்கு வந்து என்ன தேவை கிடைக்கலையோ அந்த ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோல் வந்து செட் பண்ணுறோம் அடுத்தது வந்து அது எங்கே ஹை ப்ரையாரிட்டி வந்து எங்கே கிடைக்குது அப்படின்றத பார்க்குறோம் அடுத்து ஃபியஸிபிள் அண்ட் ப்ராஜெக்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் டு அக்கம்ப்ளைஸ் த ப்ராசஸ் ஆஃப் த ப்ரப்போஸ்டு ப்ரோக்ராம் அது வந்து நம்மளுக்கு ஃபியஸிபிள் நம்மளுக்கு கை எட்டுற தூரத்தில் தான் இருக்குதா நம்மளால் அதை செய்ய முடியுமா அப்படின்றத யோசித்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் ஐ மீன் அதை செயல்படுத்துகிற திறமையில் வந்து நம்ம இறங்குறோம் சரியா அந்த ப்ராசஸ் அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் தான் நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம் ஓகேங்களா இது நம்ம வந்து எல்லாத்துலேயுமே படித்தது தான் ஃபஸ்ட்டு அவங்களோட கம்யூனிட்டி ப்ராப்ளம் என்னென்னு முடிவு பண்ணுறோம் அந்த ப்ராப்ளம்க்கு காசஸ் என்னன்னு பார்க்குறோம் அவங்களோட அன்மெட் நீட்ஸ் ஐ மீன் அவங்களுக்கு கிடைக்கப்படாத தேவைகள் என்னென்னு பார்க்குறோம் அது எங்கே இருக்குது ரிசோர்ஸஸ்ன்னு பார்க்குறோம் அந்த ரிசோர்ஸஸை வந்து நம்மளால் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் அது நம்மளால் செய்ய முடியுமா ஃபியஸிபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷனில் இறங்குறோம் அது கிடைக்கக்கூடிய ஆக்ஷனில் வந்து நம்ம இறங்குறோம் சரிங்களா இதுதான் வந்து நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம் சாரி நேஷ்னல் ஹெல்த் பிளானிங் ஓகேங்களா அடுத்தது வந்து இது டெஃபினேஷன்ஸ் அடுத்தது வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பிளானிங் ஹேஸ் பீன் டன் அட் த சென்ட்ரல் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் பிளாக் அண்ட் வில்லேஜ் லெவல் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹெல்த் பிளானிங் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல நேஷ்னல் லெவலில் ஸ்டேட் லெவல் அதாவது சென்ட்ரல் லெவல் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல்னு அப்போ அவங்களாம் தானே பிளான் பண்ணுறாங்கன்னு சென்ட்ரல் லெவலில் தானே எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் பிளான் பண்ணி நமக்கு அனுப்புகிறாங்க அப்போ அவங்களோட எல்லாரோட ஒர்க்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசீஸ்க்கு வந்து இதுவே முடிவே இல்லையோ அதுக்குரிய பிளானிங் பண்ணி அதுக்குரிய ஆக்ஷனில் இறங்குறது தான் சென்ட்ரல் லெவல்லேருந்து ரூரல் லெவல் வரைக்கும் உள்ள அவங்களோட ஒர்க்கு சரிங்களா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் வந்து இதை பண்ணுறாங்க மோஸ்ட் ஆஃப் த பிளானிங் ப்ராசஸ் ஹஸ் பீன் இனிஷியேட்டட் த்ரோ சக்சஸிவ் ஃபைவ் இயர் பிளான்ஸ் விச் ஹவ் பீன் ப்ரொவைடிங் எ தரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃப்ரம் ஃப்ரேம் ஒர்க் டு ஸ்டேட் கவர்மெண்ட் இன் ஆர்டர் டு டெவலப் தயர் சர்வீஸ் அதி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அதிகமான பிளானிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு காரணமே இந்த ஃபைவ் இயர் பிளான் தான் ஃபைவ் இயர் பிளான்னா என்ன அப்படியே ஒட்டு மொத்தத்துக்கும் நம்ம இப்போ பிளான் பண்ணிட முடியாது எப்பொழுதுமே இப்போ வந்து இப்போ நீ தேர்ட் இயர் வந்துட்ட வந்த உடனேவே நம்ம பிளான் பண்ணிட முடியுமா அப்போ நீ ஒரு மாதத்தில் இதை முடிக்கணும் நீ அடுத்த மாதத்தில் இதை முடிக்கணும் நீ ஒரு மாதம் அங்கே போகணுன்ற இனி நீ நாலு மாதம் இங்கே போகணும் அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பண்ணிட முடியுமா முடியாது என்னென்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த சிக்ஸ் மந்த்துக்கு என்னென்ன செய்யணும்னு பிளான் பண்ணுறோம் அப்படி தானே பண்ணுவோம் நம்ம மோஸ்ட்லி அப்போ
இப்போ அதனால தான் இந்த ஹெல்த் பிளானிங்கில் வந்து ஃபஸ்ட் இப்போ அடுத்து வரப்போகிற 5 இயர்ஸ்க்கு என்ன பிளான் பண்ணணும், அதை அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுதா இல்லையா, அதுக்கு அடுத்தது 5 இயர்ஸ்க்கு என்ன பிளான் பண்ணணும். அப்போ 5 இயர் பிளான் நம்ம போட்டதுக்கப்புறம் தான் இந்த ஹெல்த்தில் வந்து நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸு கிடச்சிருக்குது, சரிங்களா. அடுத்தது வந்து சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் அப்போ தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் பிளானிங் இஸ் டன் பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட்ஸ் சப்மிட்டட் பை வேரியஸ் கமிட்டிஸ் விச் ஹவ் பீன் செட் அப் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ரிவ்யூ த எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கண்டிஷன் அண்ட் ரிசோர்ஸஸ். இது வந்து எதன் மூலியமாக உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் கமிட்டி, நிறைய கமிட்டி இருக்குது நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். அப்போ அந்த கமிட்டிஸ் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள், அந்த சர்வே ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம் இது எல்லாமே, சரிங்களா. ஆஃப்டர் லுக்கிங் அட் த ரிப்போர்ட்ஸ் அட்டைன் மெஷர்ஸ் ஆர் ரெக்கமெண்டட் டு இம்ப்ரூவ் ஹெல்த் கேர். இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அதாவது கொடுக்க போகிறதுக்கு முன்னாடியும் இவ்வளோவுக்கு ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் கொரோனா வச்சுக்கேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இத்தனை பேருக்கு கொரோனா வந்திருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் தராங்க. அதுக்கப்புறம் இத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க, இத்தனை பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு, இத்தனை பேருக்கு நம்ம வேக்சின் போட்டிருக்கோம், வேக்சின் போட்டவங்களில் இத்தனை பேருக்கு வந்து டெத் ரேட்டு குறைஞ்சிருக்கு, இல்லை வேக்சின் போடாதவங்க வந்து டெத் ரேட் அதிகமாக இருக்குது. அப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு சர்வே தான், சரிங்களா. அப்போ இந்த பிளான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, பிளான் ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்படி இருக்குது ஃபீட்பேக் அப்படின்றது எல்லாமே இந்த சர்வே மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். த ஹெல்த் சர்வே அண்ட் டெவலப்மெண்ட் A committee popularly known as Bor Committee has been the basis for health planning in India after independence. அந்த பிளான் பண்ணுறதுல நிறைய கமிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தலாம், அதில் போர் கமிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா. டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த ஹெல்த் பிளானிங் இன் இந்தியா. அதாவது ரெண்டு ஃபேக்டர் வந்து நம்ம பிளான் பண்ணுறதை வந்து அஃபெக்ட் பண்ணுது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த் பிளானிங் இஸ் பெர்ஃபார்ம்டு ஆஸ் அன் இன்டக்ரல் பார்ட் ஆஃப் ஜென்ரல் ப்ராசஸ் ஆஃப் நேஷனல் சோஷியோ எக்கனாமிக் பிளானிங். த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வாஸ் ஸ்டார்டட் இன் April 1, 1951. ஹெல்த் பிளானிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது இன்டக்ரல் பார்ட் ஆஃப் ஜென்ரல் ப்ராசஸ் நேஷனல் சோஷியோ எக்கனாமிக் பிளானிங். ஐ மீன் நம்மளுடைய நேஷனோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை எப்படி வலுப்படுத்துறது, அப்போ தான் நம்ம வந்து நம்மளோட நேஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ நம்மளுக்குன்னு வந்து சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வேணும்ல, அப்போ வந்து நம்ம எந்த ஒரு துறையில் நம்ம அதிகமான ஒரு எக்கனாமிக் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம், எது மூலமா நம்மளுக்கு வந்து சோர்ஸ் அதிகமாக, ஐ மீன் இன்கம் அதிகமாக கிடைக்குது, அப்போ அதை வந்து இன்னும் வெளிநாட்டிலலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணனா இன்னும் எப்படி நம்மளுக்கு சோர்ஸ் அதிகமாக கிடைக்கும், அப்போ மற்றது எல்லாத்தையும் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தான் இந்த நேஷனல் சோஷியோ எக்கனாமிக் பிளானிங், சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 1951 April 1. மோஸ்ட் ஆஃப் த ஹெல்த் ஒர்க் இஸ் கேரிட் அவுட் அட் த ஸ்டேட் லெவல். நிறைய ஒர்க் வந்து ஸ்டேட் லெவலில் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் வந்து சென்ட்ரல் லெவல் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறோம், சரிங்களா. இது ரெண்டும் வந்து ஹெல்த் பிளானிங் நம்ம பிளான் இது ரெண்டுத்துலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் நம்மளால் பிளான் பண்ணவே முடியாது ஹெல்த் பிளானிங், சரிங்களா. ஹெல்த் பிளானிங் ஹேஸ் பீன் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த 5 இயர் பிளான். 5 இயர் பிளானில் வந்து ரொம்ப ஹெல்த் பிளானிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து 5 இயர் பிளான் சொல்கிறோம். பிளானிங் கமிஷன் ஹேஸ் கிவன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் டு ஹெல்த் சர்வீஸ் இன் ஆல் 5 இயர் பிளான்ஸ் ஃபார் பெட்டர் கோஆர்டினேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் கோஆர்டினேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த 5 இயர் பிளான் மூலமாக தான் வருது. ஏ பிளானிங் பியூரோ வாஸ் ஸ்டார்டட் அண்டர் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். அதாவது பிளானிங் பியூரோ, ஐ மீன் பிளான் பண்ணுறாங்கல்ல அந்த ஆஃபீஸர் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், நம்மளோட சென்ட்ரல் லெவலில் இதானே ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் ஹெல்த் பிளானிங் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹெல்த் கேர் பிளான். அவர் வந்து நிறைய டிவிஷனில் ஹெல்த் கேரில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டேட்டில் பார்த்துருக்கோம்ல ஹெல்த் பிளானிங் கீழே வந்து நிறைய, ஐ மீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, லெப்ரசி, டிபி, நியூட்ரிஷன், அப்புறம் ஃபேமிலி பிளானிங், இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் பார்த்துருக்கோம்ல. அப்போ அந்த நிறைய டிவிஷன்ஸ் மூலயமா ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க.
அடுத்து வந்து நேஷ்னல் ஹெல்த் பிளானிங் வாஸ் ஸ்டார்டட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அஸ் எ பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். நேஷ்னல் ஹெல்த் பிளானிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதில் வந்திருக்குது. த ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் வாஸ் ஸ்டார்டட் ஆன் ஏப்ரல் 1, 1951. ஃப்ரம் தென் டில் ப்ரெசன்ட் 12 ஃபைவ் இயர் பிளான்ஸ் அண்ட் சம் ஆனுவல் பிளான்ஸ் ஹவ் பீன் கம்ப்ளீட்டட். அந்த 51லேருந்து இப்போயே வரைக்கும் 12 ஃபைவ் இயர் பிளானை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். அதுலேயே நடுநடுவில் வந்து ஒன் இயர் பிளானும் இருக்குது, சரிங்களா. இந்த பாஸ்ட் 70 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஹவ் பீன் ஃபோக்கஸ்ட் அண்ட் த நேஷன் ஹாஸ் மேட் குவைட் எ லார்ஜ் ப்ராக்ரஸ் டியூ டு ஹெல்த் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன். இந்த பாஸ்ட் 70 இயர்ஸில் வந்து 12 ஃபைவ் இயர் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 12 ஃபைவ் இயர் பிளான் மூலயமா நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாயிருக்குது, சரிங்களா. எக்கனாமிக் நாட் ஒன்லி த எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம டெவலப் ஆயிருக்கோம். இன் ஈச் பிளான் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் வேர் செட் பட் த மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது ஒவ்வொரு பிளானும் ஒரு ஒரு ஆப்ஜெக்டிவை கொண்டிருக்கும். ஃபஸ்ட் ஃபைவ் இயர் பிளானுக்கு தனியாக ஆப்ஜெக்டிவ் இருக்கும், செகண்ட் ஃபைவ் இயர் பிளானுக்கு தனியாக ஆப்ஜெக்டிவ் இருக்கும். ஆனால் ஒட்டு மொத்தமாக மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம ஃபைவ் இயர் பிளான் ஆரம்பிக்கிறதுக்குரிய மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறது தான், சரிங்களா. கண்ட்ரோல் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீஸ், என்வரான்மெண்ட் அண்ட் ஆக்குபேஷனல் ஹெல்த், ஹெல்த் கேர் சர்வீசஸ், ஹெல்த் கேர் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாப்புலேஷன் பாலிசி அண்ட் ரேப்பிட் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பாப்புலேஷன், இம்ப்ரூவிங் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பாப்புலேஷன் வித் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் வல்னரபிள் குரூப்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஃபார் ஹெல்த், ஹெல்த் எக்கனாமிக்ஸ், ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ஐஏசி. ஐஏசி மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் கண்டென்ட், சரிங்களா. ஓகே, அடுத்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், சரிங்களா. ஐஏசினா அடுத்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அண்ட் ஹோமியோதெரப்பி, ஹெல்த் சிஸ்டம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அப்போ இந்த இதெல்லாம் தான் மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபைவ் இயர் பிளான். ஃபைவ் இயர் பிளானுக்குரிய மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் இது தான். ஆனால் ஒரு ஒரு ஃபைவ் இயர் பிளானுக்கும் தனித்தனி ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்தா நம்ம ஃபைவ் இயர் பிளானில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், சரிங்களா. இதில் எந்த டவுட்டும் இருக்க வாய்ப்பில்லை, இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஓகேங்களா. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இனிஷியேட்டட் ஏ 20-point ப்ரோக்ராம் ஆஸ் அன் அஜெண்டா டு ப்ரொமோட் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 20-point ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணி அது மூலயமா நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த 20-point ப்ரோக்ராமோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, ஃபஸ்ட்டு பாவர்ட்டியை வந்து எரடிகேட் பண்ணணும். அடுத்து ரைசிங் ப்ரொடக்டிவிட்டி, எல்லா ப்ரொடக்ஷனோட லெவலையும் வந்து இன்க்ரீஸ், ப்ரொடக்ஷன்னா நம்ம தயாரிக்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ், அதாவது இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து இன்இக்வாலிட்டி, இது அதிகம் இது கம்மி அப்படின்லாம் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் இது கொடுக்கணும். அடுத்தது வந்து ரிமூவிங் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ், அதாவது நம்ம டிஸ்பாரிட்டிஸு சோஷியல் அண்ட் எக்கனாமிக், அதாவது பணம் அதிகமாக இது நான் இது மூலயமா அதிகமாக வருது இது மூலயமா கம்மியாக வருது அப்படின்றது இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து சம உரிமை கொடுக்கணும், அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல். இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் லைஃப், குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம், சரிங்களா. அடுத்தது வந்து அட்லீஸ்ட் 8 points அவுட் ஆஃப் 20 points ஆர் ரிலேட்டட் டு ஹெல்த் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, அதில் வந்து 8 வந்து டைரக்டாக டு ஹெல்த்தை தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறத பார்க்குறோம். தேர் ஆர் அட்டாக் அண்ட் ரூரல் பாவர்ட்டி, அதாவது ஃபார் 0.1 வந்து 20-point ப்ரோக்ராம் 20 points இருக்குது, இதில் வந்து 8 மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு 0.1 வந்து அட்டாக் அண்ட் ரூரல் பாவர்ட்டி, ரூரலில் இருக்கிற பாவர்ட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம அட்டாக் பண்ணி எல்லாரையும் வந்து ஹை லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். 0.7 வந்து சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், ஏன்னா அதனால் நிறைய டிசீஸ் வரும், அதனால் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கணும். 0.8 வந்து ஹெல்த் ஃபார் ஆல், ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ஹெல்த் ஃபார் ஆல் 2008 அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். 0.9 வந்து டூ சைல்டு நாம், அதாவது ரெண்டு குழந்தைங்க போதும் அப்படின்ற அந்த நாம் வந்து எல்லாருக்கும் வரணும் அப்படின்றது. 0.10 வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எஜுகேஷன், நிறைய பேருக்கு எஜுகேஷன் இல்லாததுனால தான் இந்த மாதிரி நிறைய டிசீஸ் வருது, கம்யூனிகபிள் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, அதெல்லாம் இருக்குது. அப்போ எஜுகேஷன் லெவல் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். 0.14 வந்து ஹவுசிங் ஃபார் பீப்புள், ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து வீடு வந்து தனியாக இருக்கணும், அதாவது கொச்சை கொச்சைன்னு இல்லாமல் க்ரௌடு, டு ப்ரிவெண்ட் க்ரௌட், ஓகேங்களா.
பாயிண்ட் 15 வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்லாம்ஸு. அதான் ஸ்லம்ஸ்னால் வந்து இந்த சேரி ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்கல, அந்த மாதிரி உள்ள ஸ்லம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதோடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறது பாயிண்ட் 15. பாயிண்ட் 17 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் த என்வாயன்மெண்ட், நம்மளோட என்வாயன்மெண்ட்டை வந்து பொல்யூஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது பாயிண்ட் 17. இது எல்லாமே வந்து டிபெண்ட் அப்பான் த ஹெல்த், நம்ம ஹெல்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து இதோடைய லான்ச் வந்து நம்மளுக்கு இன்னும் நம்மளோட ஹெல்த்தோட இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க அவங்க. திஸ் 20-point ப்ரோக்ராம் ஹாஸ் பின் டிஸ்கிரைப்ட் ஆஸ் த கட்டிங் எட்ஜ் ஆஃப் த பிளான் ஃபார் த புவர், அதாவது நம்ம புவர்லேருந்து அது ஐ மீன் புவர்னா ஏழ்மை, அதுலேருந்து நம்ம வந்து கொண்டுட்டு வராங்க, அதாவது கம்மியாக இருக்கிறதுலேருந்து அதிகமாக கொண்டுட்டு வராங்க சரிங்களா. ஆஸ் நேஷனல் ஹெல்த் பிளானிங் இஸ் அன் இன்டகிரல் பார்ட் ஆஃப் ஜென்ரல் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பிளானிங், தெர்ஃபோர் த பிளானிங் ஷுட் பி டன் இன் அக்கார்டன்ஸ் வித் நேஷனல் ஹெல்த் பாலிசிஸ். நேஷனல் ஹெல்த் பாலிசிஸ் மூலமா அந்த இதை வந்து ஹெல்த் பிளானிங்கை நேஷனல் ஹெல்த் பிளானிங்கை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அவங்க. அடுத்தது த கண்டிஷன்ஸ் ரெக்கார்ட் ஃபார் பிளானிங் இன்க்ளூட் த ஃபாலோயிங், என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் தேவை இப்போ நம்ம ஒரு ஹெல்த் பிளான் பண்ணணும் அப்படின்னா, எதையாவது ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒரு டாப்பிக்கை பற்றி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டு ஃபெசிலிட்டேட் பிளானிங், அந்த பிளான் பண்ணுறதுக்கு லா, அதாவது நம்ம லா படி தான் சட்டப்படி தான் அதை நம்ம பிளான் பண்ணுறோமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அடுத்தது வந்து ரெகுலேஷன்ஸ் இருக்கணும், அந்த பிளானிங்கில் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். அடுத்து பிளானிங் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் சோஷியோ எக்கனாமிக் பிளானிங் அண்ட் பாலிசி லெவல், எல்லா சோஷியோ எக்கனாமிக் பிளானிங்கும் அதில் வந்து வந்திருக்கணும் சரிங்களா அந்த பாலிசியில். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி, த பேசிக் இன்ஃபர்மேஷன் கேன் பி ஜெனரேட்டட் ஃப்ரம், அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி டேட்டாலேருந்து, டெமோக்ராஃபிக் டேட்டாலேருந்து, எக்கனாமிக் டேட்டாலேருந்து, ஹெல்த் ஸ்டேட்டஸ் டேட்டாலேருந்து, என்வாயன்மெண்ட் ஹெல்த் டேட்டாலேருந்து, டேட்டா ஆன் ஹெல்த் சர்வீஸ் ரிசோர்ஸஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து, ஹெல்த் மேன் பவர் டேட்டாலேருந்து, யூனிட் காஸ்ட் டேட்டாலேருந்து, அடுத்தது எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் டிபெண்ட் அப்பான் த ஸ்டேட்டஸ் அண்ட் தயர் ரிசோர்ஸஸ், டேட்டா இது எல்லாமே டேட்டா தான், அதாவது டெமோக்ராஃபிக்னால் அந்த மக்களை பற்றிய டேட்டா, பாலிசியை பற்றிய டேட்டா, எக்கனாமிக்ஸ் அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்கம் வருது, அவுட்கம் போகுது, ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஒவ்வொருத்தவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கப்போ இதில் இதெல்லாத்தையும் சர்வே பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற டேட்டாவை வச்சு தான் நம்ம எந்த ஒரு பிளானிங்குமே பண்ண முடியும் சரிங்களா. இதுதான் வந்து 20-point ப்ரோக்ராமில் உள்ள பாயிண்ட்ஸு, ப்ளஸ் அதை எந்த ஒரு பிளானிங்கையும் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான என்னது ரெக்கார்ட் கண்டிஷன்ஸ் சரிங்களா. ஓகே, அடுத்தது வந்து பிளானிங் கமிஷன்ஸ், இது வந்து இப்படின்னு நீங்கள் எழுத தேவையில்லை, நீங்கள் நேஷனல் ஹெல்த் பாலிசின்னு போட்டு ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷன் எழுதிட்டிங்களா இதில், அடுத்தது வந்து இந்த பேராகிராஃப் எழுதிட்டு அடுத்து 20-point ப்ரோக்ராம் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு இதோட முடிச்சுட்டு 20-point ப்ரோக்ராமில் அந்த டேட்டாவோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை எழுதிக்கலாம் ஓகேங்களா. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் ஹெல்த் பிளானிங், அதாவது நேஷனல் ஹெல்த் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹெல்த் பிளானிங் ஓகேவா. இது வந்து நம்ம நர்சிங் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தான், இதில் வந்து ஃபஸ்ட் இது எல்லாத்தையுமே இந்த படம் மாதிரி போட்டு அழகாக நீங்கள் போடுவீங்களே ஃப்ளவர் மாதிரி அந்த மாதிரி போட்டு ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நேஷனல் ஹெல்த் பிளானிங்னு நடுவில் போட்டுக்கிட்டு மேலே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் எப்போதுமே ப்ராசஸில் அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அப்போ அசஸ்மெண்ட் ஆஃப் ஹெல்த் சுச்சுவேஷன், அப்போ ஹெல்த் சுச்சுவேஷனை வந்து எப்படி அசஸ் பண்ணுவீங்க, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், அப்போ அந்த பாப்புலேஷனுக்கு ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து ஹெல்த் நீடு, அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஹெல்த் டிமாண்ட் ஆஃப் பீப்புள், எதனால் அவங்களோட ஹெல்த் வந்து இந்த இவ்வளோ டிமாண்ட்லேயே இருக்குது, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லையா, இல்லை அவங்களுக்கு சரியான தண்ணி கிடைக்கலையா, சரியான ஃபுட்டு கிடைக்கலையா, இல்லை என்வாயன்மெண்ட் வந்து பொல்யூஷனாக இருக்கா அப்படின்றத என்ன டிமாண்ட் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ இதுதான் அசஸ் பண்ணுற மெத்தட், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை அசஸ் பண்ணணும், என்ன தேவைன்றதை அசஸ் பண்ணணும், என்ன டிமாண்ட் இருக்குது அப்படின்றத, என்ன டிமாண்ட்னால அந்த ஹெல்த் வந்து இப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணுறோம், அதுதான் அசஸ்மெண்ட் ஆஃப் ஹெல்த் சுச்சுவேஷன். அடுத்தது வந்து செட் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், நம்ம அசஸ் பண்ணிட்டோம் என்னன்றதை டயக்னோஸ் பண்ணிட்டோம், இப்போ வந்து அடுத்து என்னது கோல், அப்போ நம்மளோட கோல் என்னவா இருக்கணும், நம்மளோட அந்த ப்ராப்ளம் வந்து சரி செய்கிற மாதிரி இருக்கணும் நம்மளோட கோலு. அப்போ ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், ஆக்சுவபிளாக இருக்கணும், டைம்லி மானிட்டரிங்காக இருக்கணும், மெஷரபிள் ரியலிஸ்டிக் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கணும் சரிங்களா. இதுதான் நம்மளோட கோல்.
அப்போ கோல் வந்து நம்மளுக்கு இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து கெப்பாசிட்டி பில்டிங் ரிவ்யூவிங் த ஹெல்த் ரிசோர்ஸஸ். அப்போ எதுலேருந்து நம்மளுக்கு எந்த ரிசோர்ஸஸ்லேருந்து நம்மளுக்கு இது கிடைக்குது, நம்ம இந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மேன் பவரா, மணி பவரா, மெட்டீரியல் பவரா, அடுத்து ஸ்டாஃப் ட்ரைனிங் கொடுக்கணுமா, லிமிட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர் ஹெல்த் பாலிசி கொடுக்கணுமா, ஏதாவது இதெல்லாம் பிளானிங்கில் வந்துடும். பிளானிங் தான் இது, சரிங்களா? அப்போ என்ன ரிசோர்ஸஸ்ங்கிறத நம்மள்ட்ட என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, என்ன ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும், பிளான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், புட்டிங் த பிளான் இன்டு ஆக்ஷன். அப்போ மேன் பவரை இன்க்ரீஸ் பண்ணணுமா, இன்க்ரீஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ரெண்டு பேர் இருக்கிற 10 பேஷண்ட்டுக்கு 2 பேர் இருக்கிற இடத்துல 5 ஸ்டாஃப் போடுறோம் பேஷண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு. அப்போ அவங்களோட ஹெல்த் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதை வந்து ஆக்ஷன் பண்ணுறோம். ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்டாஃப், அந்த மாதிரி தனித்தனி ஸ்டாஃபுக்கு வந்து ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து பிரித்து கொடுக்குறோம். அப்போ அவங்கவுங்களோட மொத்த வாடியும் பார்த்துக்காம இப்போ 4 பேஷண்ட்டை தான் பார்த்துக்கணும் போது அந்த 4 பேஷண்ட்டோட எல்லாத்தையுமே வந்து அந்த பேஷண்ட் அந்த ஸ்டாஃபு பார்த்துக்குவாங்க. அப்போ அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், பேஷண்ட்டுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், சரிங்களா? அப்போ அது என்னன்றதை நம்ம முடிவு பண்ணணும். அடுத்து மானிட்டரிங் அண்ட் சூப்பர்விஷன், அவங்கள வந்து கண்டினியூஸாக நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெஃபினட் ஷெட்யூல் அண்டு டைம் டேபிள், அதாவது ஷெட்யூல் மார்னிங்க்கு நீங்கள் பார்த்துக்கணும், ஈவினிங்க்கு நீங்கள் பார்த்துக்கணும், நைட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ என்னென்ன டைமில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஷெட்யூலையும் வந்து நம்ம போட்டு பார்த்துக்கிறது, இதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நம்ம என்ன ரிசோர்ஸஸ் வச்சுருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோங்கிறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். அடுத்தது வந்து எவாலுவேஷன். இப்போ எவாலுவேஷன் பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, நல்லதோ கெட்டதோ என்ன பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத எவாலுவேட் பண்ணுறோம். ஃபைண்டிங் அவுட்கம்ஸ் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் பிளான், ஒரு பிளான் நீ வச்சுருந்த அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்ட, அதுலேருந்து என்னது ஃபீட்பேக் எடுக்கிற, என்ன அது வந்து எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்றத. ஒர்க் அவுட் ஹவு டு டூ பெட்டர் இன் நெக்ஸ்ட் பிளானிங், நல்ல ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா பரவாயில்ல நம்ம அடுத்தடுத்த பிளானிங் பண்ணலாம். இல்லை நம்மளோட பிளானிங் வந்து நெகட்டிவ், நம்மளோட பிளானிங்கில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ஹெல்த்தில் அப்படின்னா அடுத்த பிளான் இதை விட இன்னும் எஃபெக்டிவான பிளானாக நம்ம பண்ணணும், பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணணும், சரிங்களா? இதுதான் வந்து ஸ்டேஜஸ், அதாவது ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹெல்த் பிளானிங். அடுத்து வந்து இதில் பிளானிங் இங்கே கீழே இருப்பாங்க, செட்டிங் த ப்ரையாரிட்டிஸ் அக்கார்டிங் டு ஹெல்த் ப்ராப்ளம் ரிசோர்ஸஸ் ஆல்டர்னேட்டிவ் பிளான் ரைட்டிங் பிளான். இதுதான் இந்த கெப்பாசிட்டி பில்டிங் ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, இந்த மேன் பவராக மணி பவராக என்ன இதில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இது, சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் பிளானிங். இதை வந்து அந்த நேஷனல் ஹெல்த் பிளானிங் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இது ஒரு 5 மார்க், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஒரு 5 மார்க் பார்த்துருக்கோம், நேஷ்னல் ஹெல்த் பிளானிங், ஓகேங்களா? நேஷ்னல் ஹெல்த் பிளானிங்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் அது எப்படி உருவாச்சு, அது மூலமா என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வருதுங்கிறத பார்த்தோம், அதில் இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்றத பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹெல்த் பிளானிங் என்னென்ன ஸ்டெப்பில் வந்து நம்ம நேஷ்னல் ஹெல்த் பிளானிங்கை வந்து பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இதை அப்படியே எழுதி இதை அப்படியே ஒன்று கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இதை வந்து ஒரு 5 மார்க் தான், நேஷ்னல் ஹெல்த் பிளானிங், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 5 இயர் பிளான் பார்க்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.